காலங்கள் பல கடந்தாலும் என்றென்றும் மக்கள் மனதில் நினைத்திருக்கும் எண்ணற்ற தமிழ் பாடல்களை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். நடிகராக வேண்டும் என்ற ஆசையால் தனது 16 வயதில் சென்னைக்கு வந்தவர் கண்ணதாசன். ஆனால் அவருக்கு முதலில் கிடைத்தது எழுதும் வாய்ப்புதான். கண்ணியின் காதலி என்ற படத்தில் இடம்பெற்ற கலங்காதிருமணமே என்ற பாடல்தான் கண்ணதாசன் முதலில் எழுதிய பாடல். சுமார் 4500 பாடல்களை எழுதியுள்ள கண்ணதாசன் அவர்கள் 6 படங்களை தயாரித்துள்ளார். பல படங்களுக்கு கதை வசனம் எழுதியுள்ளார். 200 மேற்பட்ட நூல்களையும் எழுதியுள்ளார். உலகிலேயே தனக்குத்தானே இரங்கற்பாய் எழுதி கொண்ட ஒரே கவிஞர் என்றால் அது கண்ணதாசன் தான். அவர் இறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே அதை எழுதிவிட்டாராம். கண்ணதாசன் கடைசியாக எழுதிய பாடல் 3 படத்தில் இடம்பெற்ற கண்ணே கலைமானே என்ற பாடல்தான். ஒரு பாடலின் காட்சியை விவரித்தால் சுமார் 30 நிமிடங்களில் அந்த பாடலில் எழுதி முடித்து விடுவாராம் கவியரசர் கண்ணதாசன். அப்படி ஒரு முறை அவருக்கு அவசர தேவைக்காக ஊருக்கு போக ரயில் நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தாராம். அப்போது இயக்குனர் ஸ்ரீதர் கண்ணதாசனிடம் ஒரு பாடல் எழுத வேண்டும் என்று உடனடியாக அழைத்தாராம். அதற்கு கண்ணதாசனோ, நான் அவசர வேளையாக ஊருக்கு செல்கிறேன், ரயிலுக்கு நேரமாகிவிட்டது என்று கூறியுள்ளார். நீங்கள் வந்து பாடல் எழுதி கொடுத்து பணத்தை கையோடு வாங்கி கொண்டு போங்க என்று கூறியுள்ளார். பாட்டும் எழுத வேண்டும், பணத்தையும் வாங்க வேண்டும், ரயிலையும் தவறிவிடக்கூடாது என்று போய் உட்கார்ந்து பாடலின் சூழலை என்னவென்று கேட்டு எழுதியுள்ளார். வெறும் 10 நிமிடத்தில் பாடலை எழுதி முடித்துவிட்டு ஸ்ரீதர் உனக்கு ஓகேவா என்று பாடல் வரிகளை கொடுத்து அவர் உடனே ரயிலுக்கு கிளம்பினாராம். அப்படி 10 நிமிடத்தில் கண்ணதாசன் எழுதிய பாடல் எது தெரியுமா? நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தில் இடம்பெற்ற முத்தான முத்தல்லவோ முடிந்து வந்த முத்தல்லவோ என்ற பாடல்தான். வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல சுவாரஸ்யமான தகவல் உங்களை வந்து சேர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.